மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சமாதியில் அதிமுக தொண்டர் எலி மருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் காரனோடை பகுதியைச் சேர்ந்தவர் குப்புசாமி. இவருடைய மகன் சிவாஜி ஆனந்த், வயது 42. இவர் தீவிர அதிமுக தொண்டர் ஆவார். நேற்று காலை 11 மணி அளவில் ஜெயலலிதா சமாதிக்கு வந்த ஆனந்த் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். அதன் பின்பு சமாதியின் ஓரத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தார். அப்போது யாரும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென கூச்சலிட்டபடி கையில் வைத்திருந்த எலி மருந்தை சாப்பிட்டார். இதை பார்த்த சமாதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஓடி வந்து ஆனந்த் சாப்பிட்ட எலி மருந்தை துப்பும்படி கூறினார்கள். ஆனால் அவர் மறுபடியும் கூச்சலிட்டபடி நான் துப்ப மாட்டேன் என்று கூறி எலி மருந்தை முழுங்கினார். உடனே அருகில் இருந்த போலீசார் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். ஆனால் ஆம்புலன்ஸ் வரும் முன்னே ஆனந்த் மயக்கமடைந்து விட்டார். அதன் பிறகு போலீசார் ஆனந்தை மீட்டு சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு ஆனந்துக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே ஆனந்த் எலி மருந்து சாப்பிட்ட இடத்தில் ஒரு கடிதம் கண்டெடுக்கப்பட்டது. அந்த கடிதத்தில் ஆனந்த் தாய் இருந்த இடத்தில், சித்தியா, இது இந்த நாட்டுக்கு தேவையா? அம்மா இறந்த மர்மம் தெரியாமல் இன்று பதவியேற் என் உயிரை தந்து காப்பேன். அம்மாவால் நான், அம்மாவுக்காகவே நான். இவன் கே சிவாஜி ஆனந்த் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த சம்பவம் குறித்து அண்ணா சதுக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜெயலலிதா சமாதியில் அதிமுக தொண்டர் தற்கொலைக்கு முயற்சி செய்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையான தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க அம்மாக்கு. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். தொடர்புக்கு 9710693492.